எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெஷ்ஷான மார்னிங் வ்ளாக் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ எண்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மக்களை போடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு போட்ட ஒரு வ்ளாகில் கூட இந்த பீட்ரூட் வந்து நான் காய வச்சிருப்பேன். ஸோ அது என்னதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ மார்னிங் இப்போ நான் அந்த டிங் பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறது, நான் எதுக்காக ஆக்சுவலாக அந்த பீட்ரூட் அந்த பவுடர் வந்து ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரெண்ணா குட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி தான். பட் அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ஒரு டேஸ்டான ஒரு லஞ்ச் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி அந்த பட்டர் கார்லிக் ரைஸ் வந்து பண்ண போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி செம் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வீடியோ பார்ப்பது. ஃபர்ஸ்ட் அந்த ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டு போட்ட வ்ளாகில் வந்து அந்த பீட்ரூட் வந்து துருவி நான் காய போடுறேன். நான் எதுக்குன்னு சொல்கிறேன், ட்ரை ஆனதும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் நல்ல வெயிலில் வந்து நல்லா கிறிஸ்பியாக காஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஆறு பீட்ரூட் வந்து அப்படியே சுருங்கி நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு குறைவாக வந்துருச்சுங்க. இது அரைச்சா இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ அவ்வளோ பீட்ரூட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, நல்லா காஞ்சிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப பவுடராக வேணாம், ஜஸ்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குறை குறைப்பாகவும் நல்லா அந்த நைஸாகவும் இல்லாமல் இந்த சென்டராக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸில் எடுத்து வைக்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு ஆறு பீட்ரூட்டை வந்து இந்த சின்ன டப்பாவில் அடைச்சி வச்சுருக்கோம். ஸோ யூஸ் பண்ணும்போது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன். ஸோ தோசை மாவு ஒரு நாலு பேருக்குன்னா ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் சரியாக இருக்கும். ஸோ நல்லா வந்து போடும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், குறை குறைப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்படி அந்தளவுக்கு காய முடியல, இல்லை நான் எடுத்துகிட்டு வந்தோடனே நமத்து போன மாதிரி ஆகிடுச்சுன்னா லைட்டாக நான்ஸ்டிக்கில் வந்து ஒரு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ நான் உடனேவே அரைச்சிட்டேன். இப்போ பொடி ரெடி. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்னிங் இன்றைக்கி வந்து என்னோடய ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வந்து ஸோ பீட்ரூட் தான். ஆக்சுவலாக நான் எடுத்துருக்கிற அளவு வந்து ரொம்ப அதிகம், இவ்வளோ தேவையே படாது, இதை விட நீங்கள் கொஞ்சமாக தான் எடுக்கணும். ஸோ எடுத்துகிட்டு ஓரளவுக்கு வார்ம் வாட்டர், எப்படி சொல்கிறது, சூடாகவும் இருக்கக்கூடாது, அந்த ஒரு வார்மாக இருக்கும் இல்லையா, அந்த வாட்டரில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த கிளாஸு கீழே வச்சு காட்டுறேன் பாருங்கள், அந்த கலர் வந்து எப்படி இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டார்க் கலர் ஆகிடும். மோஸ்ட்லி பீட்ரூட் வந்து நம்ம கடையில் அந்த பவுடர் வந்து வாங்கி நம்ம மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இது ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கலக்கி விடுறேன், நல்லா வந்து டார்க் கலர் ஆகிடுவோங்க. ஸோ பியூராக நம்ம வீட்டில் ரெடி பண்ண ஒரு பீட்ரூட் பவுடர் இது. ஸோ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் வெயிட் லாஸ்க்காக இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இல்லை வந்து கரெக்டாக வந்து எக்ஸ்ட்ரா அந்த வெயிட் போடாமல் இருக்கணும்னு எடுத்துக்கிறீங்கன்னா லெமன் சேர்த்துக்கோங்க, குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் வந்து லெமன் வந்து எடுத்துக்கல. ஸோ பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல அந்த ஹீமோக்ளோபின் அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம பீட்ரூட் மோஸ்ட்லி எடுத்துக்க சொல்லுவாங்க லேடிஸ்க்கு. ஸோ அதுக்காக அந்த வாரத்துக்கு மூணு நாள் பார்த்தீங்கன்னா நான் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரேன். எனக்கு என்னவோ நல்ல ஒரு ஸ்கின்லேயே பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் வீடியோக்காகவே வந்து கொஞ்சம் அந்த பவுடர் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்தேன். அந்த பீட்ரூட் பவுடர் இவ்வளோ தேவைப்படாதுங்க. நான் ரெடி பண்ண அந்த குட்டி பவுடர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாலே வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு மேலே வரும். ஏன்னா வந்து நம்ம அவ்வளோ பீட்ரூட்டையும் நம்ம அவ்வளோ கம்மியாக ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் போடும்போது ஒரு ஸ்பூன்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ சாப்பிடக்கூடாது. ஜஸ்ட் அந்த சிட்டிகன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு மூணு சிட்டிகை மாதிரி போட்டிங்கனாலே போதும். ஸோ இது வந்து நான் வீடியோக்காக கொஞ்சம் பழிச்சுட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் டீஸ்பூனுக்கு குறைவாக தான் போட்டேன். அதுவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் ஹனி மட்டும் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். ஸோ லெமன் ஜூஸ் வந்து சேர்த்தோம்னா கொஞ்சம் வந்து வெயிட்டும் ரெடியூஸ் ஆகும். ஸோ நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் இல்லை. ஸோ வந்து நமக்கு லெமன் தேவைப்படாது, பட் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் லெமன் ஆட் பண்ணல, நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா லெமன் ஆட் பண்ணி கொடுங்க. ஸோ வெயிட் லாஸ்க்கும் சரி, உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நிறைய பார்த்தீங்கன்னா விஷயத்துக்கு. ஸோ இந்த பீட்ரூட் ட்ரிங்க் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ தினமும் நம்மளால் பார்த்திங்கன்னா அதை ஃபீல் பண்ணி கட் பண்ணி அரைச்சி அது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் காயாக சாப்பிட்டீங்கனாலும் கஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி ட்ரிங்க்காக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றுமே கெட்டே போகாதுங்க, நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். நான் ரெடி பண்ண பவுடரே பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு வாரத்துக்கு வரும், எனக்கு கொஞ்சம் அதிகமாக பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு இருந்த பீட்ரூட்டை நான் ரெடி பண்ணதுனால எனக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள்.
ஆக்சுவலாக இது மட்டும் இல்லைங்க, நம்ம இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து தோசை வாக்கும்போது அதில் ஒரு ஸ்பூன் போட்டு, ஒரு கால் டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து பார்க்கலாம். இல்லை இட்லி வாத்தை கொடுக்கும்போது கொடுக்கலாம். நீங்கள் சாலட் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் போட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல வைரியஸை நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பீட்ரூட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெகுலராக இப்போ கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா அதில் இன்ஸ்டா பேஜில் சம்திங் அதிலேயே பார்த்தேன். ஸோ நல்ல ஐடியாவாக இருக்குது, இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஷிஃப்ட்டை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணி கெட்டு போகாமல் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ட்ரிங்க் வந்து அவ்வளோ நல்ல, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதை குடிச்சிட்டு அந்த கார்லிக் ரைஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அந்த கார்லிக் ரைஸில் முக்கியமாக வந்து நான் கொஞ்சம் தான் நான் பண்ணுவேன், ஏன்னா பிரணவ் மட்டும் தான் செய்வேன். எங்களுக்குலாம் ஃப்ரைடே அப்படின்றதால நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து நைவேத்தியம் பண்ணுறதுக்கு தனியாக சமைச்சிப்போம். ஸோ அப்படி கொஞ்சமாக தான் நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் சாதம் வந்து ஒரு குட்டி குப்பரில் குழவை வச்சேன்னா அவனுக்கு வந்து வேற வரையாக இருந்தால் சாப்பிட மாட்டான், அதனால் சாதம் மட்டும் வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து போய் வந்து ரெடி பண்ணணும். ரொம்ப ஈஸி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த மாதிரி நீங்கள் லன்ச் கொடுத்தீங்கன்னா மிச்சம் வந்து வரவே வராது, முருங்கைக்கீரையும் சேர்த்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ எல்லாமே அதில் இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்து முடிச்சுட்டு நான் சொன்ன அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் வந்து நமத்து போன மாதிரி இருக்குது அப்படின்னா நான்ஸ்டிக் பேனில் ரொம்ப பேன் சூடாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஐ மீன் தூரம் காஞ்ச இந்த பீட்ரூட்டை கொட்டி லைட்டாக சூடாக பண்ணிவிட்டு பொங்கல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையில் முடிச்ச முடிச்ச ஆக்டில் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு சுமாராக தான் இருக்கும். அந்த லெமன் சேர்த்தா வந்து அந்த ஹனி டேஸ்ட்டோடு ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். இப்போ லெமன் சேர்த்து குடிக்கிற அந்த ஜூஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். ஓகே, குஷன் வேலை பார்க்கலாம். முருங்கைக்கீரை நல்லா அந்த பட்டரில் வதங்கினதும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். ஏன்னா முருங்கைக்கீரை நல்லா வேகணுங்க, அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கும். ஸோ இப்போ சாதம் வந்து நான் சொன்ன மாதிரி பிரணவுக்குன்றதுனால நான் கொஞ்சம் குழவா வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்ப ட்ரையாக இருந்தால் அவனுக்கு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு சரியாக வரல. நான் ஊட்டுறதா இருந்தால் கொஞ்சம் கொடுத்துருவேன், பட் அவனாக சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் நல்லா குழவாக தான் வேக வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லாம் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பூண்டு ஆனால் அந்த பட்டர் அதோடு சேர்ந்தது அந்த முருங்கைக்கீரையுடைய வாசனை வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. லைட்டாக வந்து சால்ட்டு அண்ட் பிளாக் பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி சாஸ் வந்து கொஞ்சம் சேர்க்குறேன். இது வந்து டேஸ்ட்டுக்காக தான், நம்ம வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து காரத்துக்கு ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் ரெட் சில்லி சாஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி பெப்பரும் சேர்த்துக்க போகிறோம்.
சாதம் வந்து இப்படியே சாப்பிடவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த முருங்கைக்கீரை, அந்த பட்டரோட வாசனை, கார்லிக் கூட சேர்ந்து. அப்படி இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து குட்டீஸ்க்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சம்திங் உங்களுக்கு பிடிச்ச எந்த மசாலா வேணாலும் இருக்கலாம், ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸாக இருக்கலாம், அண்ட் வந்து கரம் மசாலா, அதாவது ஃப்ரைடு மசாலா எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் அந்த சாதத்தில் இந்த ஹீட்டோடு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். ஸோ நான் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணலங்க, இதுவே உனக்கு போதும், உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பேக் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா காய் வந்து நான் கோவக்காய் கொடுக்க போகிறேன். இதுக்கு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம், பட் வந்து ரொம்ப ஹெவியாக கொடுத்தா வேஸ்ட் பண்ணுவான். பட் இதில் கொஞ்சம் அப்புறம் கோவக்காய் வந்து மதியமும் சேர்த்து பண்ணியாச்சு, அதனால கோவக்காயும் கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு பாக்ஸில், இது ஒரு பாக்ஸில் போட்டு ஃபோக் கொடுத்துட்டேன் அப்படின்னா கோவக்காயும் சாப்பிட்ருவான். கொஞ்சம் அது வேகணும், அந்த வேலையை முடிஞ்சிருவோங்க. நெக்ஸ்ட் கீழே எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளிக்காய் பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இந்த பப்பாளிக்காய் பால் கூட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து லஞ்சு பப்பாளிக்காய் பால் கூட்டு அண்ட் வந்து வத்த குழம்பு அப்படின்ற மாதிரி பிளானு. ஸோ கீழே ஃப்ளாட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பப்பாளி மரம் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா பிஞ்சை பார்த்து ஒன்று பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஒன்று இருந்தாலே போதுங்க நல்லாயிருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று பார்த்து பறிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ அந்த கார்லிக் ரைஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுவும் அந்த முருங்கைக்கீரை வாசனையோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு வந்து சைடிஷாக தேவையே படாது, பட் இருந்தாலும் வந்து வெறும் சாதமாக கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவக்காய் வந்து தனியாக கட்டி கொடுத்துட்டேன். ஒன்றா வச்சா வந்து அவனுக்கு பிடிக்கல அதோட டேஸ்ட்டு. ஸோ அதனால் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துட்டு அவன் வேலை முடிஞ்சுது. ஸோ லஞ்சுக்கு இந்த மாதிரி கார்லிக் ரைஸும் உருளைக்கிழங்கு கிரேவியோ அப்படின்னா இந்த மாதிரி கோவக்காயோ இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ரைஸ் வந்து மிஸ் பண்ணாமல் முருங்கைக்கீரையோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரண்யாக்கா வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பொங்கல் கிடையாது, அவங்களுக்கும் வந்து பொங்கல் கிடையாது. ஸோ ரொம்ப போரிங்க, யார் வீட்டிலேருந்து பொங்கல் இருந்தால் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ சோதனையாக பார்த்தீங்கன்னா யார் வீட்லேயுமே பொங்கல் இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு. ஸோ சரண்யாக்கா வந்து இங்கே வாங்கக்கான்னு சொல்லி அவங்கள பிடிச்சி டார்ச்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா வர வச்சுருக்கோம். செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ ஒரு 4 days பார்த்தீங்கன்னா இங்கே தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அந்த மாதிரி நிறைய செம சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்லாம் வந்து வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ட்ரிங்க் வந்து மறக்காமல் செஞ்சு பாருங்கள். அண்ட் கார்லிக் ரைஸ் எல்லாமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான ப்ளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.